ஹலோ கைஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இன்ஸ்டார் எக்ஸசைஸ் எபிசோட் டுவெண்ட்டி எயிட் தான் கீழே மறக்காம ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க சரி வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம ஹிப்பிக்குள்ள போகலாம் அங்க ஏதோ ஒரு ஏரியாவை காட்டுறாங்க அங்க எனர்ஜி சோர்ஸ் மாதிரி அப்படியே கீழே போக ஆரம்பிக்குது ஒரு கட்டத்துல கீழே அங்க சுபாரா நிக்கிறா டேய் நீ வந்து இங்கே தான் இருக்கியா பரவாயில்ல நீ வந்து இதை கண்டுபிடிச்சிட்ட தெரியுமா இது வந்து இங்கேயே முடியும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கல ஆனா இதை கண்டுபிடிக்கிறதுக்கும் ரொம்ப நேரம் ஆச்சு ஏதோ ஒண்ணு இதை கண்டுபிடிச்சிட்டீங்களே அதுவே ஒரு பெரிய விஷயம் தான் சுபாரா இல்ல நீங்க ரெண்டு பேருமே தான்

இருக்கு இதுக்கப்புறம் அங்க பெனிய குளிக்கும் போதே அங்க சாயும் கேக்குறா அம்மா பெனியோ நான் வளர்ந்தக்கு நம்ம மயராக்க இருக்கிற மாதிரியே அது எனக்கும் பெருசா வளருமா அப்படின்னு அந்த விஷயத்தை கேக்குறா அது வந்து நீ நிறைய நியூட்ரிஷன் இருக்கிற மாதிரி நிறைய விஷயத்த சாப்பிட்டா அது உனக்கும் கண்டிப்பா அந்த மாதிரி வளரும் ஓ அவ்வளவுதானா அப்படின்னா நான் அதே மாதிரி பண்றேன் நான் அதை விடவும் நீ டிஃப்ரெண்டான ஒரு லெவல அடையணும்னா நீ ஸ்பெஷல நீ சாப்பிட்டு பாரு அதனால நீ நல்லா ஃபீல் பண்ணுவ ஓ அப்படியா அப்பனா நான் அதையும் சாப்பிடுறேன் அட சாய் அவ சொல்றான அதெல்லாம் சாப்பிடறத தயவு செஞ்சு அதை ஒண்டி குடிக்காத ஏன்னா நீ குடிச்சா ஆனா அவ்வளவுதான் நீ அதுக்கு பதில் என்ன பண்ணு கோக்ரோ ஸ்பெஷல் அதை வந்து சாப்பிட்டு பாரு அதனால அவங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டே ஏற்படுது பெனியோ ஸ்பெஷல் தான் இல்ல கோக்ரோ ஸ்பெஷல் தான் ஆனா அங்க பெனியோ ஸ்பெஷல் தான் அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதே மாதிரி அவங்க குளிச்சு முடிக்கிறாங்க அங்க கோக்ரோ ரொம்ப லேட் பண்றான் வெளியில வர ஆமா நீங்க எதுக்கு எவ்வளவு லேட் பண்ணீங்க அதுக்குள்ளேயே மயரா அவங்க கால் பண்றா எங்க அப்பா வந்து உங்க கிட்ட பேசணுமா ஆமா யார் அது மயரா தானே ஆமா என்னமா இந்த செல்போனை எப்படி யூஸ் பண்ணோம் அந்த விஷயத்த மாஸ்டர் பண்ணல அங்க கால் வந்து கண்டிப்பா இது மயராவா தான் இருக்கும் நான் பேசுறேன்

போகணும் ஏன்னா திரும்ப ஒரு இடத்துல டிராகன் ஸ்பாட் அது அப்பியர் ஆயிருக்கு உமனோக்கு நீங்க போய் ஆகணும் எனக்கும் தெரியும் நீங்க மூணு பேருமே கியோட்டோக்கு போய் நிற்கீங்கன்னு ஆனா இப்போ நீங்க அங்க போற மாதிரி இருக்கும் சோ அதனால நீங்க கவலைப்படாதீங்க நான் வந்து கண்டிப்பா அதே மாதிரி போறேன் இன்னுமோ கோக்கருக்கு தெரியல அதாவது எதுக்கு அவரு ஒரு முறை கோவமா இருக்காருன்னு நான் இதுக்கு முன்னாடி ஏதாச்சும் தப்பான விஷயத்த சொல்லிட்டேன்னா சரி இப்ப நம்ம கிட்ட வேற வழி இல்ல கிமனோக்கு நம்ம போய் ஆகணும் அங்க டிராகன் ஸ்பாட் வந்து அப்பியர் ஆயிருக்கான் சோ அதனால நம்ம போகலாம் இதுக்கப்புறம் அவங்களோட இடத்துக்கு போக ஆரம்பிக்கிறாங்க அங்க ஒரு பயங்கரமான டிராகன் ஸ்பாட்டையும் பாக்குறாங்க வெளியில வந்து பார்த்தா அந்த இடமே அப்படி இருக்கு ஏய் சாய் நீ என்ன பண்ண வேன் குள்ளியே சேஃபாரு அங்க போகும் போதே அவன் அந்த பெனிய ஸ்பெஷலை பத்தி கேக்குறான் இல்ல நீ நியூட்ரிஷியஸ் அப்படின்னு ஏதோ ஒன்னு ஆட் பண்ணல நீ வந்து அதை பத்தி பேசாத மறந்துரு இல்ல நான் வந்து அதை கலாச்சிருக்க கூடாது எனக்கும் புரியுது விஷயம் ஏன்னா நீ சாய சந்தோஷமா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி இதை அதெல்லாம் பண்ணியே பண்ணிய ஆனாவா அப்படியே போக ஆரம்பிக்கிறான் அந்த இடத்துல ஒரு மாதிரி வீடா இவங்களுக்கு தோந்து கண்ணு கேட்டின தூரம் வரைக்கும் எந்த விதமான கெக்கா குறையும் இவங்களோட கண்ணில் மாட்டவே இல்லை இங்க வந்து ஏதோ ஒன்னு வித்தியாசமா இருக்கு யாரோ ஒருத்தங்க நம்மள பார்த்துன்னு இருக்காங்க திடீன்ட்டு அவங்க ரெண்டு பேர் மேலயும் பயங்கரமா தாக்குறாங்க அதுல இருந்தும் எப்படியும் தப்பிக்கிறாங்க அவங்க நம்ம மேல தாக்கிட்டு நம்ம ஓடுறத பார்த்து ரொம்ப சந்தோஷமா நினைக்கிறேன் நம்ம விட்டு வைக்க நான் உங்களுக்காக தான் வெயிட் வந்து ஃபைனலி வந்துட்டீங்க அதாவது இனிக்கான ஹாஸ்டா நான் ஆதாரிக்க போறேன் இங்க இருக்கிற கேக்கா கோயில் எல்லாத்தையுமே அதான் கிளியர் பண்ணனே உங்க இது கேட்கற அவங்க ரெண்டு பேருக்கு இன்னமும் கடுப்பாவுது அவங்களோட பவாசையும் அவைட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஏதோ ஒண்ணு நீங்க சண்டேக்கு ரெடி நினைக்கிறேன் அப்புறம் என்ன நம்ம சண்டே ஆரம்பி பண்ணிக்கலாம் அப்படியே அவன் தாக்க ஆரம்பிக்கிறான் ஃபர்ஸ்ட் அங்க கோக்கரு பயங்கரமா தப்பிக்கிறான் அங்க பெனியோ பார்த்த சொல்றான் பரவாயில்ல உன்னோட லெக்ஸ் அது வந்து ரொம்ப ஃபேஷினேட்டிங்கா இருக்கு அப்படியே அந்த பாசாரமும் தாக்க ஆரம்பிக்குது அங்க இருக்கிற ஒவ்வொரு அட்டாக்ல இருந்தும் அவ தப்பிக்க ஆரம்பிக்கிறான் ஒரு கட்டத்துல ஒரு அட்டாக்க நம்ம பெனியோ மேல பண்ணலாம்னு போவான் அதுக்குள்ளேயே கோக்கரு வந்து பயங்கரமான அட்டாக்க பண்றான் அவ்வளவுதான் அவனோட கதை முஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன் இதுக்கு மேலே அவனால வர முடியாது ஆனா அங்க இன்னமும் அவன் உயிரோட இருக்கான் இன்னமும் அவனுக்கு எதுவுமே ஆகல என்னப்பா நீங்க நான் வந்து க்ளோஸ் ரேஞ்சில் அவ்வளோ காம்பேக்ட்லாம் பண்ண மாட்டேன் இது வரைக்கும் தூரத்தில் தான் சண்டை போட்டேன் சரி இப்போ பாக்கலாம் உங்களால என்ன பண்ண முடியுதுன்னு என்னை இதே மாதிரி நிறைய பேர் அழிக்கணும் அப்படின்னு சொல்லி வந்தாங்க ஆனா எல்லாருமே அழிஞ்சு போனதுதான் மிச்சமே சரி பாக்கலாம் அவங்களால என்ன பண்ண முடியுதுன்னு கூக்குரும் பயங்கரமா தாக்கலான்னு வரா என்னால இதுக்கு மேலேயே உன்னோட வார்த்தைகளை கேட்க முடியாது ஒரு மாதிரி எனக்கு கடுப்பா இருக்கு ஓ அப்படியா அப்போ இந்தா என்னோட பஞ்சம் வாங்கிக்கோ அதே மாதிரி பெண்ணிய தாக்குறா பென்னியோட அந்த கத்தியும் அப்படியே புழைச்சிடுறான் ஆளு இந்த சைடு அங்க சாய்க்கும் ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னு தோந்து அவள் அப்படியே ஓடி வர ஆரம்பிக்கிறா ஏய் எங்க போற இந்த மாதிரி உள்ளே இரு டேஞ்சர் இது வெளியில நான் அதெல்லாம் கண்டுக்காம அவ வெளியில ஓடி போக ஆரம்பிக்கிற அப்பனா இரு நானும் வரேன் இந்த சைடு அவங்க ரெண்டு பேருக்குமே புரியுது இது வேலைக்கு ஆகாதுன்னு இதனாலே அவங்க ரெண்டு பேரோட ரெசிடென்ஸ் யூஸ் பண்ணி பயங்கரமா தாக்குறாங்க அவ்வளவுதான் எல்லாமே முடிஞ்சிச்சு அப்படின்னு நினைக்கும் போது அவன் இன்னுமோ அங்க சாகல பரவாயில்லப்பா உங்களோட அட்டாக் வந்து சூப்பரா இருந்ததுன்னு சொல்லலாம் ஆனா இப்போ உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிருக்கோம் என்ன உங்களால தோக்கடிக்க முடியாதுன்னு சரி அப்புறம் என்ன உங்க ரெண்டு பேரையும் கொண்டுறேன் ஆனா நான் ஃபர்ஸ்ட் கொல்ல போறது அந்த பொண்ணு தான் அப்படியே அவன் கொல்லலான்னு வரான் அதுக்குள்ளேயே அங்க சாய் கட்ட ஆரம்பிக்கிறான் பெனியோன்னு கட்டி கட்டி போட்ட ஒரு சீல்டும் ஆக்டிவேட் ஆகுது அவன் பண்ண அட்டாகும் அப்படியே உடஞ்சி போகுது உங்க பெண்ணிய இருக்கும் புரியல ஏய் சாய் நீ வந்து இங்க என்ன பண்ற நீ எதுக்கு இங்க வந்த இங்க வந்த உனக்கு பிரச்சனையாச்சு நான் நீங்க போயிட்டா அடுத்தது அந்த ட்ரிங்க்கு யார் எனக்கு செஞ்சு தருவா அதை வந்து நம்ம ரெண்டு பேருமே ஒன்னா குடிக்கலாம் அப்படின்னு நீங்க சொன்னீங்க சரி கண்டிப்பா நம்ம ரெண்டு பேருமே ஒன்னா குடிக்கலாம் ஓ இப்பதான் எனக்கு புரியுது இங்கே ஒரு புது கெஸ்ட் வந்திருக்காங்களா அந்த சின்ன பொண்ணு அவதான் இந்த குரனாசி சொன்ன பொண்ணுன்னு நினைக்கிறேன் அப்போ நான் அந்த குரனாசியா உனக்கு தெரியுமா சரி சரி நான் வந்து அந்த பொண்ணுக்கு என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியை தரேன் அங்கே கோக்குருவை ஃபர்ஸ்ட் பயங்கரமா தாக்கி தள்ளி விட்டுறான் அதே மாதிரி பெனியோவையும் அவன் பயங்கரமா தாக்கிடுறான் என்ன உனக்கு வந்து என்னோட ட்ரீட்மெண்ட்டை நான் காட்டுட்டான் அதுக்குள்ளேயே யாரோ ஒருத்தங்க பயங்கரமா அட்டாக் பண்றாங்க அப்புறம் தான் அவனுக்கே புரியுது நான் எதிர்பார்க்கல இது வந்து நீயா இருப்பேன்னு அதாவது டோல் கார்டியன்ல இப்போ கரண்டா ஸ்ட்ராங்கஸ்டா இருக்கிறது நீ தானே போனோமியா டென்மா இந்த பையனை நம்ம டென்மா அப்படின்னே கூப்பிடலாம் பரவாயில்லையே நான் எதிர்பார்க்கல அதாவது இன்னைக்கு எவ்வளவு ரேரான கெஸ்ட் எல்லாமே வருவாங்கன்னு ஆனா டென்மா அங்க ஸ்வாட் எடுக்க போறான் அதுக்குள்ளேயே அவன் தடுக்கிறான் இருங்க நான் இன்னுமே என்னோட பவரை காட்டலல அப்படியே அவன் மேல குதிச்சு பயங்கரமா தாக்க ஆரம்பிக்கிறான் இந்த எல்லா அட்டாக்கையுமே அவன் அசால்ட்டாவும் தடுக்கிறான் சரி இதுக்கு மேலேயும் நான் வந்து உன்னை விட்டு வச்ச வேலைக்கு வந்து நினைக்கிறேன் நான் இங்கே ஓவர் ஆக்கிட வேண்டியதான் நம்ம அவங்க தாக்கலன்னு போறாரு கோக்குருவோம் சொல்றான் இங்க பாத்துருக்கணும் அவன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான் வாயை முட்டு வெறுமா நான் பண்றத பாரு நம்ம வெறுமா சுவாட தான் வீசுறான் அதனால பின்னாடி இருக்க கல்லும் சரி அங்க இருக்கிற மலையும் சரி எல்லாமே ரெண்டா அப்படியே பொழக்குது பரவாயில்ல நான் வந்து உன்ன மாதிரி ஒருத்தனை பார்த்ததே இல்ல இன்னமும் கொஞ்ச நேரத்துக்கு என்டர்டைன் ஆயிருக்கலாம் நினைக்கிறேன் ஆனா இது உங்களுக்கு நல்ல நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி அப்படியே அவன் அழிஞ்சு போறான் பின்னாடி அவங்க ரெண்டு பேருமே ரொம்ப ஷாக் ஆகுறாங்க டென்மா டோல் கார்டியனில் ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட்டான ஒரு பர்சன் டென்மாவே இப்போதான் நோட்டீஸ் பண்ணுறான் என்னமோ அந்த டிராகன் ஸ்பாட் வந்து அப்படியே இருக்கு அட நான் இதை மாந்தேமாந்துட்டேனா சரி இதையும் மூடிட வேண்டியதுதான் ஆனா இப்போதான் அவன் நோட்டீஸே பண்றான் அவனோட டீல்ஸ் மேனை அவன் கொண்டே வரல பரவாயில்ல அதெல்லாம் நம்மளுக்கு எதுக்கு க்ளோஸ் அப்படின்னு அவன் கத்துறான் இந்த சவுண்டை கேட்ட அத்த செகண்டே அங்க பவரும் உருவாகுது அப்படியே அது க்ளோஸ் ஆக ஆரம்பிக்குது இது எப்படி பாசிபிள் இதெல்லாம் பாசிபிளாக வாய்ப்பே இல்லை சரி ஏதோ ஒண்ணு எவ்வளவு நேரத்துக்கு தான் நீங்க இதே மாதிரி பாத்து நிற்பீங்க என்ன நீங்க மூணு பேருமே கியோட்டோக்கு தானே போறீங்க வாங்க போகலாம் நடக்காம அந்த சின்ன போனியும் கொண்டு வாங்க அவளுமே வரணும் அங்க ஒண்ணுமே புரியாம இவங்க அப்படியே போறாங்க இங்க இந்த எபிசோட முடியுது இந்த டென்மாவை பத்தி நம்ம போக போக வர எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் அப்பதான் இது கத்த வர விஷயம் நோட்டிபிகேஷன் வரும் அவங்கள நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சாயனரா